Hello friends, welcome to Sri BANU ILLAM. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் வெஜ் சூப். எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு கிழங்கு வெரைட்டி தான். முடவாட்டுக்கால் அப்படினு சொல்வாங்க இந்த கிழங்கு பேரு. இதல தான் நம்ம வந்து இப்ப சூப் செய்ய போறோம். டிட்டோ வந்து ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்கும். அந்த கிழங்கு பார்க்கவுமே ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்கும். அந்த மேலெல்லாம் அந்த ரோமம்லாம் இருக்கும். அந்த ரோமத்தை எடுத்து ரோமம் மாதிரியே இருக்கும் மேலே அது அந்த கிழங்குக்கு மேலே. அதை எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலுடைய ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அந்த ஸ்கின் அதையும் நல்லா கொஞ்சம் அழுத்தி வறண்டி எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒயிட் கலரில் வந்துடும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப்பு எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே வாசனை வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்மெல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, செஞ்சு பாருங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்தியில் நம்ம முதல்ல அந்த மேலெல்லாம் வந்து அப்படியே சுரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தமாக சுரண்டுனீங்கன்னா அந்த ஸ்கின் மேலே இருக்க ஸ்கின் வந்துடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு அரை கிண்ணத்துக்கு இருக்குது. நான் ஒரு ரெண்டு கிழங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாலு கப்புக்கு சூப் ரெடி பண்ணலான்ட்டு. அப்புறம் இதில் வந்து நம்ம அரைக்கிறது என்னென்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, அப்புறம் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான். நம்ம இதை வந்து இந்த கிழங்கோட போட்டு அரைக்க போகிறோம் மிக்சி ஜாரில். மிளகு வந்து கொஞ்சம் கூட வேணும்னா கூட வச்சுக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 15 இது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணும் ஒரு ஒரு கையளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை மட்டும்தான் அரைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துட்டேன். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். தேவையில்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது இதுவே. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து நான்ஸ்டிக் குக்கரில் நான் செய்ய போகிறேன். எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டைக்கிராம்பு தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது நமக்கு வந்து இந்த மசாலா வாசனை இருக்கணுன்றதுனால பட்டைக்கிராம்பு தூள் சேர்க்குறேன். லைட்டாக சேர்த்துக்குங்க அந்த ஃப்ளேவர், நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வெங்காயம், அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளி 1 தக்காளி, சின்ன தக்காளி 1 தக்காளி போதும். அதனால் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போடுறோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம். நார் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிழங்கு மாதிரி தான் இருக்கும், நார்லாம் எதுவும் இருக்காது. நல்லா அரைச்சிக்கலாம், ஆனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் எடுத்த பிறகுமே அதை நல்லா வாஷ் பண்ணணும், நிறையா மண் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜார் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்க, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு இதில். இப்போ நான் ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி 3-4 விசில் விட்டுறலாம். இந்த விசில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் ஸ்மெல் வாசனை அடிச்சிட்டு இருந்தது வீடு ஃபுல்லாக. நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த கிழங்குடைய சூப்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்ட்ரீம்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நான் 3-4 விசில் விட்டுருந்தேன். இப்போ நம்ம வந்து நான் ஒரு சூப்புக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன். வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் சூப்பாக இருந்தாலும் சரி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும், பச்சை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. 1 ஸ்பூன் போதும், நிறைய சேர்க்காதீங்க மாவு, 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இந்த சூப்பில் இதை ஊற்றிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா இந்த சூப்போடைய அந்த டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை வந்து மோஸ்ட்லி நான் வந்து வெஜ்ஜு சூப்பாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் சூப்பாக இருந்தாலும் சரி, ஃபைனலாக இதை நான் எப்பயுமே நான் சேர்ப்பேன்.
நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கலரிங் நல்லாவும் இருக்கும். இதில் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே கொதிக்க விடுங்க. ஏன்னா இது மாவு ஐட்டோன்றதுனால ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 4 மினிட்ஸ் ஏதாவது கொதிக்க விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், சூப்பராக சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூடோடே குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சூப்பு. இது வந்து கொஞ்சம் அபூர்வமாக தான் கிடைக்கும். இந்த கிழங்கு ஹில் ஸ்டேஷனில் தான் அதிகமாக இருக்குதுன்றாங்க. நான் கொல்லிமலையில் வாங்கினேன். இது வந்து நிறையா அந்த பெரிய பெரிய மலை அந்த பிரதேசத்தில் தான் இது விளையும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நானுமே மலை பிரதேசத்தில் தான் வாங்கினேன். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த சூப் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கரைச்சதை அதை சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.